இலங்கையின் புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க இன்று வாக்குப்பதிவு. மும்முனை போட்டியில் வெற்றி பெறப்போவது யார் என எதிர்பார்ப்பு. இலங்கை அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற அதிக வாய்ப்பு. டல்லஸ் அழகப்பெருமாவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் தீர்ப்பு. அதிமுக கணக்கு வைத்திருக்கும் வங்கிகளுக்கு இபிஎஸ் அளித்த கடிதங்கள் ஏற்கப்பட்டதாக தகவல். திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளராக செயல்பட அளித்த கடிதங்கள் அடிப்படையில் பணப்பரிவர்த்தனைக்கு அனுமதி. கும்பகோணம் அருகே உள்ள அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தில் கனரக வாகனங்கள் செல்ல தற்காலிக தடை. ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் செல்வதையடுத்து மாற்றுப்பாதையில் கனரக வாகனங்கள் செல்ல நடவடிக்கை. வடவாறு வழியாக வீராணத்திற்கு 2200 கன அடி நீர்வரத்து. ஒரு சில நாட்களில் ஏரி முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பு. 71 அடியை எட்டியது பரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டம். பாதுகாப்பு கருதி 1300 கன அடி வீதம் உபரி நீர் வெளியேற்றம். கீழணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் 100,000 கன அடி வீதம் நீர் திறப்பு. சிதம்பரம் தாலுகாவில் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 2142 பேருக்கு கரோனா பாதிப்பு. சென்னையில் நோய் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 561 குறைந்தது. கேரளாவில் மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி. நோயாளியுடன் தொடர்பில் இருந்தவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை தகவல். கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்த 347 பேர் 5 உயிரிழந்ததாக மக்களவையில் தகவல். இயந்திரங்கள் மூலம் கழிவுநீர் அகற்றும் பணியை மேற்கொள்ள தேசிய அளவில் செயல் திட்டம். கேரளாவில் நீட் தேர்வு எழுத சென்ற மாணவிகளின் உள்ளாடைகளை அகற்றிய விவகாரம். தேர்வு முகமை பணியாளர்கள் 3 பேர், கல்லூரி ஊழியர்கள் 2 பேரை கைது செய்தது போலீஸ். நில மோசடி வழக்கில் சிவசேனா கட்சியின் எம்பி சஞ்சய் ராவத்திற்கு மீண்டும் சம்மன். மும்பை அலுவலகத்தில் நாளை ஆஜராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் உத்தரவு. ராஜ்தானி, துரந்தோ, சதாப்தி உள்ளிட்ட பிரீமியம் ரயில்களில் தேநீர் காஃபிக்கான சேவை கட்டணம் ரத்து. சிற்றுண்டி மதிய உணவின் விலை 50 உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. ஆயுஷ்மான் சுகாதார மேம்பாட்டு திட்டத்திற்கு உலக வங்கி $1 பில்லியன் கடனுதவி. மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பதில். பூட்டான் எல்லைக்குட்பட்ட பகுதியில் பல்வேறு வசதிகளுடன் சீனா உருவாக்கும் புதிய கிராமம். இந்திய படைகளை கண்காணிக்க பாதுகாப்பு எல்லைகளை மீறும் நடவடிக்கையா என சர்ச்சை. பில்கேட்ஸை பின்னுக்கு தள்ளி உலக பணக்காரர்கள் பட்டியலில் 4 இடத்திற்கு முன்னேறினார் கௌதம் அதானி. ஒரே ஆண்டில் அதானி குடும்பத்தின் சொத்து மதிப்பு 2x அதிகரிப்பு. இந்தியாவின் 200 டோஸ் தடுப்பூசி சாதனைக்காக பில்கேட்ஸ் பாராட்டு. சிறந்த நிர்வாகத்திற்கான மைல்கல் என பிரதமர் மோடிக்கு வாழ்த்து. பிரிட்டனில் இதுவரை இல்லாத அளவாக நேற்று 105 வெப்பம் பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று இங்கிலாந்து வானிலை மையம் எச்சரிக்கை.